marthuvare en thudikku paathirare tu ennikku marthuvare en thudikku paathirare nelanellam idanaya en piriyamum neeranaya nelanellam idanaya en piriyamum neeranaya nandri solluvom nandri 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 மூன்றாவது ஸ்தோத்திரம் ஒரு கருத்தை நான் போதிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 20:14 வாசிங்க. இது இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டது. செகண்ட் டெத். வாட் இஸ் செகண்ட் டெத்? இரண்டாவது மரணம் என்றால் என்ன? முதல் மரணத்தை குறித்து நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மரணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் பிரிவு, செப்பரேஷன். சரீர மரணத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுகிறது. அது ஃபஸ்ட் டெத். செகண்ட் டெத் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம், எட்டானல் செப்பரேஷன் ஃப்ரம் காட் இஸ் கால்ட் செகண்ட் டெத். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர மரணத்தில் நம்முடைய சரீரம்தான் மரித்து புழுதிக்கு போகுது. நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அது அழிவில்லாதது. ஒரு நீதிமானாக மரித்தால் நம்முடைய ஆவி ஆத்மா நித்தியத்தில் தேவனுடைய சமூகத்தில் இழைப்பார். எல்லா உணர்வும் இருக்கும், கான்சியஸ் இருக்கும். லாசரஸ் பிதாவின் சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேற்றப்பட்டான். அவன் அது ஆவி ஆத்மா அங்கே போச்சு. அந்த ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் அடக்க அங்கே அவன் சாகலை. சரீரம் மண்ணுக்கு போனது, ஆனால் அவனுடைய ஆவி ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இம்மாற்றல் அழிவில்லாதது. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நரகத்தில் தள்ளப்படுவதை குறித்து சொல்லும்போது ரெண்டாவது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் டெத். நாம் கர்த்தருக்குள் நல்ல ஜெயம் பெற்றவர்களாக இருந்தால் ரெண்டாம் மரணத்தினால் நாம் சேதம் அடைவதில்லை என்று வெளிப்படுத்தல் 2:11 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ஸ்தோத்திரம். அதில் வசனத்தை வாசிக்க வேண்டாம். ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய ஃபைனல் டெஸ்டினி இன் ஹெல். அது இப்போ யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் பெரிய நிலையில் இருக்கிறவங்களாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்காவிட்டால் த ஃபைனல் டெஸ்டினி இஸ் இன் ஹெல். ஹெல் தட் இஸ் கால் செகண்ட் டெத். இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் எழுதப்பட்ட உண்மை. அன்புள்ள ஆண்டவர் ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளுவாரா என்று கேட்கலாம். நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, அது பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நிராகரித்து கர்த்தர் கொடுக்கிற மீட்பை பெறாமல் இருக்கக்கூடிய மனிதன் தனக்காக அதை தேடிக்கொள்ளுகிறான் என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது. நரகம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நரகத்தில் நெருப்பு வந்து கொண்டாலும் அது அவியாத அக்கினி. அதில் அது ஒரு பெரிய டார்மெண்டிங் பிளேஸ். அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. பைபிள் சொல்றதுக்கு ஃபார் எவர் அண்ட் எவர் தே வில் பி டார்மண்டட் இன் ஹெல். தட் இஸ் கால் செகண்ட் டெத். சதா காலமும் அங்கே பிசாசு இருப்பான், அசுத்தாவிகள் இருக்கும். அது ரொம்ப மோசமான இடம். ஸோ அதுக்கு கடவுள் நம்ம தப்பு வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படாத பெரியோரும் சிறியோரும் என்று சொன்னால், ரொம்ப ஹையர் நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆர்டினரி மக்களாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு அடைந்து அவர்கள் அக்னி கடலில் தள்ளப்பட்டார்கள். அது ரெண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டாம் மரணம் என்கிற வார்த்தையை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தல்
21:8, 20:14, 2:11 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அது ஸ்தோத்திரம். ரெண்டாவது மரணம் என்ற கருத்தை பார்க்கிறோம். அது சதா காலத்தில் வாதிப்பு. நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை அந்த ஆக்கின தீர்ப்பிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு விசுவாசிக்கிறவன் மரிப்பதே இல்லை. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது அது ஒரு என்ன சொல்லுங்க, நித்திரை கூப்பிட்டுத்தான் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், இழந்தவர்கள் அல்ல. மரணம் என்பதை ஒரு நித்திரைக்கு, ஒரு தூக்கத்துக்கு ஒப்பிட்டுத்தான் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இங்கே ரட்சிக்கப்படாத பெரியவர்கள், இன்றைக்கு பெரியந்தா பெரிய கனத்துக்குரிய நிலையில் இருக்கிறவர்களும் இந்த இடத்து தான் தள்ளப்படுவாங்க. பெரிய ஆக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய ஸ்தோத்திரம் அதிபதிகளாக இருக்கலாம், ரூலர்ஸாக இருக்கலாம், எல்லாரையும் இங்கே தான் பார்க்க முடியும். நரகம் என்று சொல்லு, முட்டாள் என்று சொல்லி சில சொல்லலாம். மோட்சம் நரகம் சொல்கிற முட்டா அவர்கள்லாம் இப்போ என்ன என்ன வாய்க்கு வந்தது போல் சொன்னாலும் ஒரு காலத்தில் இங்கே தான் பாதிக்க, இதான் டெஸ்டினி. கடைசியில் இங்கே தான் வந்து பங்கடையணும். ஒரு வசனத்தை வாசிங்க, 21:8 வாசிங்க. ஆ, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், உபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற. பிரைஸ் காட். இந்த கேட்டகரி சொல்லப்பட்டிருக்கு. பொய்யர் அனைவரும், விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும். இதுக்கு வேற எந்த கிளாரிபிகேஷன் தேவையில்லை. ஆல் ஐடில் வர்ஷிப்பர்ஸ் இங்கே பங்கடைவார்கள் என்று சத்திய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். நரகத்தில் தள்ளப்படுவதை செகண்ட் டெத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளின் மனதில் நிலைத்திருப்பதாக, உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக. இந்த வார்த்தையை கேட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத, மனந்திரும்பாத, மறுபடி பிறக்காத அனுபவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடைய ராஜ்யத்தை காணும்படிக்கு ஆண்டவரே மறுபடியும் பிறக்கும் இந்த அனுபவத்தை அடைய பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.